அனைவருக்கும் வணக்கம். ரசிக பார்வை, நான் பார்த்த முதல் கன்னட திரைப்படம், அதனால் ஒரு முதல் கன்னட ரசிக கன்னட திரைப்படத்தை பார்த்த ஒரு ரசிகையாக என்னுடைய கருத்துக்களை தான் நான் சொல்ல வரேன். அவர் பேசின அளவுக்கு என்னால் திரைப்படத்தையும் அந்த மேக்கிங் பற்றியும் நான் பேசலை, ஒரு சாதாரண ஒரு சி கிளாஸ் ஆடியன்ஸாக நான் பேச வந்திருக்கேன். ஏன்னா என் பொண்ணு என்ன அப்படி தான் சொல்வாள், உனக்கு போய் இந்த படம் புரியுமா, இது எதுக்கு நீ பார்க்க போகிறேன்னு கேட்டா என்ன. ஆனால் அவள் முதல்ல பார்த்துட்டு அவள் கொஞ்சம் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கா, அதனால் அவளுக்கு அந்த ஃபிலிம் மேக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதனால் அவன் முதல்ல படத்தை பார்த்துட்டு என்னை வந்து இதை குறித்து நிறையா விஷயங்கள் அவன் எனக்கு சொன்னான், அதனால் நீங்கள் பாருங்கன்னு சொன்னான். அதனால் நான் பார்த்தேன். நிறையா இடங்களில் பார்க்கும்போது இந்த திரைப்படத்தை குறித்து நிறையா ரிவ்யூஸ் எல்லா பேப்பர் எல்லா இதுலேயும் வர்றதுனால, ஏன்னா இப்படி ஒரு படத்தை எல்லோரும் கொண்டாடுறாங்களே, அப்படி என்ன தான் இருக்குது அந்த படத்தில் பார்க்கணும் அப்படின்னு தான் நான் முதல் முதல்ல பார்க்க போனேன். ஒரு இதில் நிறைய மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் எல்லாம் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகான சினிமா, அதை என்ன சொல்கிறது, அந்த கலர்லாம் ரொம்ப அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ தெரியாது எடிட்டிங் இருந்தாலும், அந்த கலர்ஸ்லாம் அவ்வளோ ஒரு அந்த இரவுக்கான காட்சிகள் பகல் காட்சிகள் பார்க்கும் பொழுது அந்த கலர்ஸ் வந்து ரொம்ப அழகான கலரிங்காக இருந்துச்சு. அடுத்தது வந்து வசனங்கள்லாம் வந்து அவங்க ரொம்ப தேர்ந்தெடுத்து சில வார்த்தைகளை போட்டிருந்தாங்க, தமிழ் வார்த்தைகள் சில இடங்களில். ஆனால் சில இடங்களில் ரெண்டு இடத்துல மட்டும் அவங்க மொழியிலே பேசுவாங்க, அந்த மந்திரம் சொல்கிற இடமும் ஒன்று, இன்னொரு இடத்துல வந்து அந்த சாமி வந்து சாமி பேசுகிற பாஷையும் அந்த மொழியிலே பேசுகிறார். ஸோ இதை வந்து அவங்க மாற்றியிருந்தால் ஒருவேளை இன்னும் நல்லா சிறப்பாக இருந்திருக்கும். அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக எனக்கு தெரியுது. அடுத்தது, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அந்த திரைப்படம் நமக்கு சொன்னது. இப்போ ஜெய்பீம் திரைப்படம் வரும்பொழுது மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நிறையா விஷயம். அவங்க எப்படி அந்த பாம்பு பிடிப்பாங்க, அந்த எலிகளை எப்படி அவங்க வேட்டையாடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி, அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி, அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது. அதுபோல் இந்த திரைப்படத்தை பார்க்கும்பொழுது எங்கேயோ ஒரு பூர்வக்குடி மக்கள், அதுவும் தமிழகம் இல்லாத தமிழகத்தை தாண்டிய ஒரு பகுதியில் வாழ்கின்ற ஒரு சிறுபான்மை இனத்தினுடைய மக்களினுடைய வாழ்க்கை வரலாறை, இன்னும் சொல்லப்போனால் நமக்கு தெரியாத, ஏன்னா எல்லாமே ரிட்டர்னில் இருக்கிறப்ப நமக்கு காலம் காலமாக நம்ம அதை படிச்சுக்கிட்டே வருவோம். அக்பர் வந்தார், பாபர் வந்தார், முகலாய பேரரசு அப்படிலாம் படிச்சுருவோம். இந்த மாதிரி சாதாரண எளிய மக்களினுடைய வாழ்க்கை வரலாறை சொல்கிறதுக்கு ஆவணங்களே இல்லை. அந்த திரைப்படம் வந்து மிக தெளிவாக ஆவணப்படுத்திருக்கிறாங்க. அதனால் நான் அந்த திரைப்பட குழுவினருக்கு, யாரோ முகம் தெரியாது எனக்கு அவங்களெல்லாம் யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டை நான் தெரிவிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தெரியாத ஒரு விஷயத்தை இப்படிலாம் இருந்துச்சு இப்படிலாம் இருக்கிறாங்க, ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு தெரியும், ஒருவேளை கன்னடம் பேசுகிற மக்களுக்கு தெரியும், அந்த ஏரியாவில் வாழ்கிற மக்களுக்கு தெரியும். நம்மை போல் இங்கே தமிழகத்தில் ஒரு வேறு இடங்களில் இருக்கிற மக்களுக்கு இன்னும் ஒரு பகுதியில் வாழ்கிற பூர்வக்குடி மக்களினுடைய வாழ்க்கை முறையை அப்பட்ட நமக்கு அந்த திரைப்படத்தை பார்க்கும்பொழுது நமக்கு அது ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்குது, படமாக இருக்கிறத விட பாடமாக இருக்குது. அடுத்தது அங்கே அவர் சொல்லும் போது சொன்னார் இல்லையா, அந்த கமலா ரேஸ், அந்த பூதக்கோலம், இதெல்லாம் வந்து பார்க்காத விஷயம், நம்ம நேரடியாக பார்க்காத ஒரு விஷயம், அதை அவர்கள் அவ்வளோ சிறப்பாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதனுடைய அத்தனை நுணுக்கங்களோட, அந்த வார்த்தையை நான் நிச்சயமாக சொல்லணும்னு நினைக்கிறேன், நுணுக்கங்களோட. சாதாரணமாக சும்மா ஒரு படத்துக்காக ஒரு கிராஃபிக்ஸில் எடுத்து முடிச்சிடணும்னு இல்லை, ஒவ்வொன்றையும் அந்த சேத்துக்குள்ள விழத்தில் நான் ரொம்ப யோசிச்சதுனா இவ்வளோ அருவறுப்பான காரியங்களை உருண்டு பரட்டு செய்கிறேன். அந்த மாதிரி வாய்ஃபுல்லாக வெத்தலை பாக்கு போட்டுன்னு துப்புறது, அந்த சாராயம் குடிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு மற்றவங்களுக்கு ஒரு அருவறுப்பை தூண்டுமேன்னு கூட இல்லாமல் அந்த படத்தினுடைய யதார்த்தத்தை காமிக்கணுன்றதுக்காக அப்படியே இருக்கிறத இயல்பாகவே அவங்க அதில் காண்பித்திருந்தாங்க. அதே மாதிரி அந்த வனத்தினுடைய அமைப்பு இதெல்லாம், அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை முறை, பன்றி வேட்டை. எத்தனை பேர் பன்றி வேட்டை பார்த்துருக்குறீங்கன்னு தெரியல, பார்த்துருக்குறீங்களா யாராவது இங்கே இருக்கிற யாராவது பன்றி வேட்டை? கிராமப்புறங்களில் மிக ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த மக்கள் தான் அந்த பன்றியை வேட்டையாடுவாங்க, அவங்க தான் வளர்ப்பாங்க. ஒருவேளை நீங்கள் நெய்வேலி அந்த பகுதிகளில் இருந்துக்கிறவங்களாக இருந்தால் அந்த உத்தாஜலம் அந்த நடுவில் அந்த முந்திரி காடு பகுதியில் அதெல்லாம் வளர்கிற இடம், அந்த இடத்துலலாம் வளர்கிற இடத்துல நான் பார்த்துருக்குறேன். அதனால் சொல்கிறேன், பன்றி வேட்டைக்கு நாலஞ்சு பேர் சேர்ந்து போவாங்க. போய் ஒரு நீல கொம்பு மாதிரி இருக்கும், நுனியில் வந்து ஒரு ஷார்ப்பாக ஒரு ஒன்று இருக்கும், அதை வச்சு தூரம் இருந்து குத்துவாங்க. அது அங்கேயே விழுந்து ஈட்டி மாதிரி இருக்கும், அது மரத்தில் இருக்கும், அதில் நுனியில் மட்டும் இரும்பில் இருக்கும். அது விழுந்துட்டு கற்று கற்று கற்றுன்னு கற்று ஒரு நாலு பேர் ஓடி போய் நாலு காலை பிடிச்சிக்கிட்டு அதை தலைகீழே கட்டிக்கிட்டு கயிறில் அதை தொங்க விட்டுக்கிட்டு தூக்கிட்டு வருவாங்க. எத்தனை பேர் பிடிச்சாங்களோ அத்தனை பேரும் அவங்க அதை வெட்டி அவங்க ஷேர் எடுத்துக்குவாங்க. இதை நான் பார்த்துருக்குறேன் நேரடியாக.
இது வந்து கிராம பகுதியில் இருந்தவங்க பார்க்குற விஷயம். ஆனால் இந்த திரைப்படத்தில் அதை அவங்க வேட்டைக்கு போகிற இவங்க துப்பாக்கி வச்சு சுடுறாங்க, கொஞ்சம் மாடர்னைஸ்டு ஆகிட்டாங்க. ஸோ கையாலேயே பன்றிகளை அடிக்கிறது பிடிக்கிறதுலாம் வந்து பூர்வக்குடி மக்களினுடைய இயல்பான ஒரு காரியம். அதையும் இந்த திரைப்படத்தில் அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அடுத்தது மைனஸ் பாயிண்ட்னு சொல்லும்போது தெய்வ நம்பிக்கை. ஒருவேளை தெய்வங்களை ரொம்ப ஓவராக கொண்டாடிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்னுடைய பார்வை தெய்வங்களை, ஏன்னா இதை வச்சு சாமி தான் முக்கியம் அப்படின்னு வேற யாராவது ஒரு நாலஞ்சு பேர் தூக்கிட்டு வந்துடுவான். அவங்க வந்து இல்லை கடவுள் சொல்லிட்டாரு, கடவுள் அப்படின்ற பேரில் வச்சு பகுத்தறிவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான திரைப்படங்கள் மூலமாக. ஸோ இதுதான் உண்மை. அதனால் தெய்வ குத்தமாயிடும், தெய்வத்துக்கு அகேன்ஸ்டாக போயிடக்கூடாது அப்படின்ற பகுத்தறிவுக்கு எதிரான கருத்துக்கள் ஒருவேளை இதில் திரைப்படத்தில் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கான அவங்க ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை அந்த இடத்துல எதுலேயுமே, இந்த காரியம் வந்து இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பண்ணலை. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறது, அது ப்ளஸ்லேயும் எடுத்துக்கலாம் மைனஸ்லையும் எடுத்துக்கலாம், நில உடைமைன்ற விஷயம். நிலங்களை வந்து முதலாளித்துவத்துக்கும் அந்த உழைக்கும் மக்களுக்கும் இடையில் எப்படி அந்த முதலாளிகள் வந்து அந்த நிலப்பகுதிகளை அவங்க ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை விஷுவலாக காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம வந்து நமக்கு கிடைச்ச வரைக்கும் உள்ள பொருட்களை வைத்து நம்ம திருப்தியாக நம்ம வாழ்ந்துக்கிறோம், நம்மளுடைய வசதி வாய்ப்போடு முடிச்சுக்கிறோம். மற்ற மக்களை பற்றிய கவலைகள் நமக்கு ஏறக்குறைய நமக்கு இல்லை. சாதாரண மக்களை பற்றியோ, இப்போ சர்தார்னு ஒரு படம் வந்துச்சு, அது வந்த பிறகு தான் வாட்டர் மாஃபியான்ற ஒரு விஷயமே எல்லாருக்கும் தெரியுது. ஸோ இப்போ சமீப காலமாக வருகிற திரைப்படங்கள்லாம் கொஞ்சம் சமூக நீதி நோக்கில், பொதுநல நோக்கில் நிறையா பேருக்கு நல்ல ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி அது இருக்குதா தான் நான் நினைக்கிறேன். நிறையா திரைப்படங்கள் சமீப காலத்தில் வருது, வெறும் சாதாரணமாக திரைப்படங்கள் நாலு பாட்டு, ஒரு ஃபைட்டு, ஒரு குத்து டான்ஸ் இப்படி இல்லாமல் ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரியான விஷயம் இதில் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த திரைப்படம் ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு கிராமத்து பகுதியில் உள்ள மக்களினுடைய வாழ்க்கையை எல்லா மக்களுக்கும் அது காட்டுற ஒரு படமாக இருக்குது. ஆனால் அப்படி ஒன்றும் இதை வந்து இது ஒரு பேன் இண்டியா மூவின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரியான விஷயம் இதில் என் பார்வையில் இல்லை, ஒரு பேன் இண்டியான்னு கொண்டாடுற அளவுக்கு இதில் இல்லை. அவங்களுக்கு ஒருவேளை அப்படி தான் நம்மளுடைய பொன்னியின் செல்வனை பார்க்கும்போது இருந்திருக்கலாம், இதில் என்ன இருக்குது, இது வந்து எங்கேயோ ஒரு சோழருடைய வாழ்க்கை மட்டும்தானன்ற மாதிரி இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கை முறைக்கு அது மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம அதை பேன் இண்டியா மூவின்னு கொண்டாடிடுறோம். அதே போல் அந்த துளு பகுதியில், அந்த கன்னட பகுதியில் வாழற மக்களுக்கு ஒருவேளை இந்த திரைப்படம் கொண்டாடப்பட வேண்டியதாக இருந்திருக்கலாம். அதனால் அது அடுத்தது இந்த படத்தினுடைய வில்லன் யாருன்றதில் கொஞ்சம் அவர் சொன்ன பாயிண்ட்டு தான் நானும் வரேன். கடைசி வரைக்கும் யாருன்ற மாதிரி அதில் கிஷோர் வந்து நல்லவரா கெட்டவரான்னு ரொம்ப நேரம் யோசிச்சு கடைசியில் அவர் நல்லவராகவே முடிஞ்சிடுறார் கிஷோர். அதே மாதிரி இன்னொரு விஷயமும், அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, ஒரு இஸ்லாமியரை காட்டுவாங்க. அது இந்த படத்தில் எல்லாருமே பூர்வக்குடி மக்கள், அங்கே ஒரு இஸ்லாமிய சமூகம் இருக்கிற மாதிரி எப்படி அது அங்கே காட்சி அமைச்சாங்கன்னு, எல்லாருக்குமே அந்த கடவுள் தான் கடவுள். அப்போ அது ஒரு இந்து கடவுளாகத்தான், ஒருவேளை நான் தப்பாக கூட இருக்கலாம், நீங்கள் யாராவது அதுக்கான பதில் சொல்லுங்கள். அது இந்து கடவுளாக தான் அவங்க காமிக்கிறாங்க, இந்து கடவுள்னு இல்லை ஒரு கல் கடவுள். அந்த கடவுளை தேடி தான் அந்த அரசர் போகிறாரு, அந்த நிம்மதியை பெற்றுக்கொள்கிறார். ஸோ அதன் வழியில் வந்த மக்கள். அப்போ இங்கே இஸ்லாம் எங்கே வந்தது, அதுலேயும் குறிப்பாக அந்த இஸ்லாமியரை கொஞ்சம் தீவிரமாக மாதிரி காமிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. தப்பாக கூட இருக்கலாம், அவர் தான் வெடிகுண்டு போடுறாரு. வழக்கமாக மணிரத்ன படத்தில் இஸ்லாமியர்களை அப்படி காண்பித்து காண்பித்து அடுத்து வருகிற திரைப்படங்களை அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது மாற்றணும், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நம்ம வந்து அப்படி ஒதுக்கக்கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. நல்ல கலர், நல்ல கேமரா, நல்ல எடிட்டிங், நல்ல மேக்கிங், வாய்ஸ் அவ்வளோ. அந்த கடைசி ரொம்ப நேரம் அந்த படத்தை நம்ம பார்த்துட்டு வந்த பிறகும் கூட ரொம்ப நேரம் அவர் கத்துற அந்த ஓன்ற குரல் திரும்ப திரும்ப எதிரொலிச்சிக்கிட்டே இருந்தது. அதே மாதிரி அவர் சொன்ன அதே தான் எனக்கும், ஏன் மறைஞ்சு போகிறாங்க, ஏன் திரும்ப அவங்க வந்தால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. கடவுள் தானே, கடவுள்னா அப்போ காணாமல் போயிடணுமா, கடவுளுக்கு தான் பவர் இருக்குல்ல, ஏன் திரும்பி வர வேண்டியது தானே அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இஸ்லாமியரே ஒரு தீவிரவாதி மாதிரி காண்பிக்கிற ஒரு விஷயம், இது ரெண்டும் நான் அது மைனஸாக நினைக்கிறேன். நில உரிமைக்கும் ஒரு சாதாரண மக்களுக்கும் எப்படி வந்து, இதில் நம்ம சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக யோசிச்சு தான் ஆகணும். அரசாங்கம் சில காரியங்களை சட்டம் என்ற பேரில் நமக்கு வந்து கொடுக்குறாங்க, அதை வந்து நல்ல விஷயமாக நினச்சி. இப்போ எப்படி இந்த சாலைகள், தொழிற்சாலைகள் இதெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க, இதனால் எத்தனை இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுது,
இதனால் அது பூவிலகி நண்பர்களும் அதெல்லாம் சரியாக செய்துட்டு வராங்க. பட் இருந்தாலும் கூட சில காரியங்கள் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியினால் நம்ம பழமைகளையும் நம்ம நிலத்தினுடைய ஒரிஜினாலிட்டியை நம்ம இழந்துக்கிட்டு வரமோ அப்படின்ற ஒரு பார்வை எனக்கு இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக மாற்றுறது நிமித்தமாக அந்த ஒரிஜினல் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை அவங்க வந்து அவன் கேட்பான் இல்லையா, ஒரு ஒரு டயலாக் அவன் கேட்பான், இது எங்கள் காடு, பல வருஷமாக நாங்கள் இங்கே தானே இருக்கிறோம், எங்கள் காட்டுக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு உனக்கு ஏன் காசு தரணும்னு கேட்பான். அப்போது அது அவர்களுடைய உரிமையை அரசாங்கம் வந்து அவர்களுக்கு தெரியாமல் அதை எடுக்கிறாங்க. அதுலேயும் அந்த வில்லன் வந்து அவர் ஆக்கிரமிப்பு செய்கிறார் இந்த மக்கள், படிக்காத மக்கள். ஸோ இதில் வந்து மூணு லெசன், ஒன்றே கட்டாயம் எல்லாருக்கும் கல்வி அறிவு இருக்கணும், ரெண்டாவது நில உடைமை அந்த விஷயங்கள் முதலாளித்துவத்தை பற்றி தான ஒரு புரிதல் இருக்கணும், மூன்றாவது இந்த பழமைவாதிகளை நம்ம பூர்வக்குடிகளை வந்து நம்ம விட்டுறாமல் அவர்களுடைய அடுத்த அந்த தலைமுறையை ஆவணப்படுத்தணும். இந்த மூன்று விஷயம் வந்து ஒரு சாதாரண சினிமா ரசிகையாக நான் இந்த படத்திலிருந்து எனக்கு பாடமாக நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மேலே வேறு கருத்துக்கள் இல்லை. ஒருவேளை என்னுடைய நேரம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதிய விஷயங்கள் நிறையா பார்த்தோம், அதில் நிறையா நம்ம யாருக்குமே தெரியாத விஷயம் அந்த கமலா ரேஸ், அந்த பூதக்கோலம் அதெல்லாம் அதை வந்து புது விஷயமாக இருந்துச்சு. அந்த கடவுள் கத்துற விஷயம் அதெல்லாம் ரொம்ப புதுமையாக இருந்துச்சு, அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, நேரில் பார்த்ததில்ல. அப்புறம் ஓவராக சண்டை நிறையா காமிச்ச மாதிரி தோணுச்சு, அந்த ஹீரோவும் வில்லனும் சண்டை போடுற இடத்துல, போலீஸ் கூட சண்டை போடுற இடத்துல. ஸோ நிறைய சண்டை காட்சிகள், ஒருவேளை திரைப்படத்துக்கு அது தேவையாக இருந்திருக்கலாம், பட் அவ்வளோ சண்டை வந்து தேவையா, அவ்வளோ அந்த இடத்துல நம்ம வந்து வன்முறையை காண்பிக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஸோ இதுதான் ஒரு ரசிக பார்வையாக நான் பகிர்ந்து கொள்ள நினைத்த கருத்துக்கள். இதுக்கு மேலே திரைப்படத்தை குறித்ததான அதிக புரிதல் அதிக அறிவு உள்ளவர்கள் நீங்கள் வந்து பேசுங்க. கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.